நமஸ்கார நேயர்களே, இப்போ வந்து நம்ம மார்ச் 2022 அந்த மாதத்துக்குண்டான ராசி பலனை பார்த்துட்டுருக்கோம். இப்போ முதல்ல வந்து மேஷராசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்துக்கு என்ன பலன்கிறத பார்க்க போகிறோம். இப்போ மேஷராசி அப்படின்னோடனே நமக்கு அந்த வீட்டோட அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாதான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் வந்து மகர ராசியில் சனி ப்ளஸ் சுக்கரன் கூட்டணியோடு சேர்ந்துருக்கார். அப்படிங்கும்போது அந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஃபினான்ஷியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க ஏற்றத்தாழ்வும் இருக்காது. ஃபினான்ஷியல் க்ரைசஸ்லாம் எதுவுமே இருக்காது. கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஆதாயங்கள் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் எல்லாமே நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகங்கள் வந்து மாறப்போகிறது. அதாவது சூரியன் ப்ளஸ் புதன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி இன்னைக்கு சூரியன் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 24ஆம் தேதி இன்னைக்கு புதன் வந்து பார்த்தோன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு ட்ராவல் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ரெண்டு விதமான பலன் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிச்சயமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வருமானம்ங்கிறது ஓரளவுக்கு இந்த வாட்டி நல்லபடியாக இருக்கும். அதை தவிர நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்த பணம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியாக நமக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு சேமிப்பு அந்த மாதிரி விஷயத்தில் பயன்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை தவிர உயர்கல்வி, அதுக்கப்புறம் வந்து படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், ஆன்லைன் கரஸ்பாண்டன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். அப்புறம் சில பேருக்கு டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்லைன், அப்புறம் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து டெலி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அட்வர்டைஸிங், கான்ட்ராக்ட், ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க, ஏஜென்சி ப்ரோக்கரேஜ் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வருமானம்ங்கிறது ஓரளவுக்கு நல்ல முறையில் இருக்கும். அதில் எந்த ஒரு குறையும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் நிறைய பேர் காத்துட்டுருப்பாங்க. நிறையா பேருக்கு திருமணம் வாய்ப்புங்கிறது நல்லபடியாக கைகூடி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் சில பேர் வந்து ரெண்டாவது திருமணத்துக்கு வந்து வாய்ப்புகள் தேடிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் அது வந்து நிறையா பேருக்கு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் லவ் அஃபேர்ஸ் நிறையா பேருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு லவ்வில் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்க, பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெகக்னைசேஷனுங்கிறது நல்லபடியாக இருக்கும். சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம நிறையா உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கேற்ற வந்து அந்த ரெகக்னைசேஷனுங்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு இருக்குது. அதனால் என்ன தெய்வ வழிபாட்டை கூட்டுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா முருகனை வந்து நீங்கள் விடவே விடாதீங்க. அதாவது முருகனை நினச்சி நீங்கள் வந்து டெய்லி விளக்கேற்றி முடிஞ்சதுன்னா கந்தசஷ்டி கவசம் டெய்லி சொல்லுங்கள். முருகன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு ரெகுலர் பண்ணுங்க. உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் வந்து நிறையா கூட்டுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த மார்ச் மாதம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமான மாதமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற நேயர்களே, மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.